ஓம் ரத்த காட்டேரியே போற்றி. சாமி, நான் சொன்னதெல்லாம் நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும். ஓம் சூலி மாற்ற எதுவும் இல்லையே. நிச்சயமா நடக்கும். ஓம் திரிசூலினியே போற்றி. என்னமா, ஓகே தானே? டபுள் ஓகே. ஐ ஜாலி ஜாலி ஜாலிதா. சின்னசாமி, பாஸ் அங்க பாருங்க பாஸ், ஆளே இல்லாம ஜூஸ் ட்ரே மட்டும் தனியா வந்துட்டு இருக்கு. யோ, ட்ரேக்கு கீழ பாருயா. குள்ள சாமியாரு, எல்லாரும் ஜூஸ் எடுத்துங்க. இது சும்மா எனர்ஜிக்காக கொடுக்கல. இந்த பூஜை பண்ணும் போது உங்க உடம்புல இருந்து வெளியே வரக்கூடிய கதிர் வீச்சு அந்த பேய வரட்ட விடாம தடுக்கும். அதை தடுக்கத்தான் இந்த பானமே. எல்லாரும் தைரியமா குடிங்க. சாமி, எனக்கு ஒரு டவுட்டு. நாங்க ஜூஸ் குடிக்கிறதுக்கும் நீங்க பேய் ஓட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது நீங்க எல்லாரும் அந்த ஆன்மாவுக்கு ரத்த சம்பந்தமா இருக்கிறவங்கல்ல, அதனால அந்த ஆன்மா சக்தியோட உடம்ப விட்டு போகாம இங்கேயே இருக்க முயற்சி பண்ணும். இந்த ஜூஸ நீங்க குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல இருந்து வெளியே வர்ற கதிர்வீச்ச அது தடுக்கும். அதனால அந்த ஆன்மா சக்தியோட உடம்புல இருந்து வெளியில வரும்போது இது நமக்கான எடை இல்லைன்னு இந்த இடத்தை விட்டே போயிடும். அப்பதான் சக்தி உடம்புல இருந்து மொத்தமா அந்த ஆவிய என்னால விரட்ட முடியும், திரும்பவும் வரவிடாம தடுக்க முடியும். எனக்கு வேண்டாம். நான் தான் இவங்க ஃபேமிலியே இல்லையே. என்ன இவன் ஆகும்னா அந்தாலேயே பாக்குறான். சாமி, என்ன நீங்க கிளாஸ்ல மக்கு பையன் வாத்தியார் கேள்வி கேட்டோன்னா நல்லா படிக்கிறவனை திரும்பி பாக்குற மாதிரி நீங்க அவரையே பாத்துட்டு இருக்கீங்க? தம்பி, என் உத்தரவு இல்லாம அவர் எதையும் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கறேன். நீங்க இவங்களோட ரத்த சம்பந்தம் இல்லைனாலும் இவங்க குடும்பத்தோட நீங்க ஒட்டி உறவாடுறதுனால கண்டிப்பா நீங்களும் குடிக்கணும். இல்லனா அந்த ஆன்மா உங்க கூட வந்துடும். என்னது, என் கூட வந்துருமா? அப்ப நான் ரெண்டு கிளாஸா குடிச்சிடறேன். சரிங்க சாமி. இருங்க. நான் சொல்றப்ப அந்த ஜூஸ குடிச்சா போதும். இப்பவே குடிச்சா அதோட வீரியம் குறைஞ்சிடும். என்னடா அது, புதுசா சுட்ட பீசா நாத்த அடிக்குது. இத வேற குடிச்சு ஆகணும்னு சொல்றானுங்களே. என்னது, குள்ளச்சாமி இடுப்புல இருந்து அவன் சைஸுக்கு ஒரு டப்பா கீழே விழுகுது. என்னன்னு பாத்திர வேண்டியதா. இது என்ன பவுடர்? ஓகே. மேடம், 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 நீங்க சொன்னது சரிதான் மேடம். அவனுக்கு சரியான ஃப்ராடு சாமியார் மேடம். இந்த பவுடரை ஜூஸ்ல கலந்து எல்லாரும் கொடுத்துருக்காங்க மேடம். ரன்பீர், நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. சொல்லுங்க மேடம்.
கதவு மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டு போங்க. மேடம் நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டோர் ஓபன்ல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா ஃப்ராடா பண்றீங்க? இருங்கடா உங்களுக்கு இருக்கு. டேய் சின்ன சாமி, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? பொருளை எட்டுட்டு போட்டுக்கு, பேகம் ரெடி. வானம் குடிச்ச 10வது நிமிஷத்துல எல்லாரும் சுருண்டு விழுந்துருவாங்க. அதோ இருக்குதே அந்த அம்மா இடுப்புல தான் வீரோ சாவி இருக்கு. அது எனக்கு எட்டாது, நீ தான் எடுக்கணும். சாவியை எட்டதும் நகை பண்ணும் எல்லாத்தையும் சுட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுறோம். அப்புறம் நேரா கோவாவுக்கு டூர் போறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல வேலை குடிக்கிறதுக்குள்ள வந்துட்டோம். முதல்ல இதை கலந்துட வேண்டியதான். பூஜை ஆரம்பிக்க போற. பூஜை ரொம்ப உக்கிரமா இருக்க போகுது. சரி, இப்ப எல்லாரும் பானத்தை குடிங்க. சரி, இப்ப பூஜைய ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் ஆரம்பிங்க சாமி. பாவம் சக்தி அங்க தனியா ரொம்ப கஷ்டப்படுறா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, பூஜை நடக்கும்போது சக்தி மட்டும் இங்க வந்துட கூடாது. ஓஹோ, அப்படியா? அப்படி வந்தா அது இந்த பூஜைக்கு மிகப்பெரிய இடையூறாயிடும். கதவு பூட்டித்தானே இருக்கு? கதவெல்லாம் பூட்டியாச்சு சாமி. கச்சேரி ஆரம்பமாயிடுச்சு. இருங்கடா, இன்னைக்கு உங்களுக்கு பூஜை இருக்குடா. எலுமிச்ச மலத்தையா உருட்டுறீங்க? இப்ப உங்களை உருட்டுவாங்க பாரு. கதவு பூட்டி இருக்குன்னு சொன்ன கதவு திறந்திருக்கு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த சாமியார் ஒரு ஃப்ராடு சாமியார். தோ இவ இருக்கானே, நம்மளால ஏமாத்ததான் இந்த டிராமாவே பண்றான். சுத்தமா நம்பாதீங்க.
நீங்க முன்ன சொன்ன மாதிரிதான், இவனுங்க ரெண்டு பேரும் காசு புடுங்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கானுங்க. நீங்களும் அத்தை பேச்சு கேட்டு நம்பிட்டு இருக்கீங்களே. இந்த வீட்டுல பேயும் இல்ல பிசாசும் இல்ல, அத நான் உங்களுக்கு இப்ப நிரூபிக்கிறேன் மாமா. என்னம்மா அவன் நம்மள ஒரு மாதிரி பாக்குறான். நீ என்ன வித்த காட்டினாலும் சரி, உன்னால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. இன்னைக்கு உன்னை இந்த உடம்ப விட்டு நான் விரட்டத்தான் போறேன். யாரு யார விரட்டுறாங்கன்னு பாப்போம். ஐயோ, இவ சும்மாவே வெளுத்து வாங்குவாளே, இங்க இருந்த சாட்டு அவகைக்கு எப்படி போச்சு? எங்கள் வீட்டு பிள்ளை ஃபீமேல் வெர்ஷன் பாக்குற மாதிரில இருக்கு. சக்தி நல்லா போடுங்க. போது மேடம், போய் மெயின் ஆப் பண்ணுங்க, இந்த இன்வெர்டர் நான் பாத்துக்கிறேன். என்னையா ரூம்குள்ள அடைச்சு வைக்கிறீங்க? ஏய் சக்தி, அம்மா சக்தி, அம்மா அத்த சக்தியா அடிக்காத. பாட்டி பாட்டி, இப்படி வாங்க பாட்டி. அப்படி 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 போடுங்க, நல்லா போடுங்க. இவனால தான் மாட்டிட்டேன். நல்லா போடுங்க. நீங்க எந்த தோல உரிச்சிருவானுங்க. எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். டேய், சிம் கார்டு சைஸ்ல இருந்துட்டு ஒளிஞ்சு வர போறியா? டே 2.0 குட்டி ரோபோ, இறா வரடா. இறா போடாதடா. ஏய் 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 ஏடா பாடா படுத்துறடா. நட்டசாமி நட்டசாமி சேர்ந்துட்டு எலுமிச்சம்பழமா உருட்டுறீங்க. இருங்கடா, உங்களை பாத்துக்கிறேன். பிராடித்தனமா பண்றேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி சக்தி உடம்புல எந்த பேயும் இல்ல. ஐயோ சொதப்பிட்டானே. இதெல்லாம் வெறும் நாடகம் தான். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஒரிஜினல் சாமியார் இல்ல. பாவி, ஒரிஜினல் சாமியார் இல்லையா? இப்பவாது தெரிஞ்சுக்கோங்க, இவன் ஒரு போலி சாமியாருன்னு. நான் ஆரம்பத்துல சொல்லும் போது யாருமே நம்பல, இப்ப பாத்தீங்களா?
இவ வாயாலேயே உண்மைய வர வச்சிட்ட. இதுக்காக தான் நான் சாட்டையால் அடிச்சேன். போச்சு, எல்லாம் போச்சு. இவன் எதுக்காக இங்க வந்தான்னு இவன் வாயாலேயே நானே சொல்ல வைக்கிறேன். இருமா, நீ என்ன சொல்ல வைக்கிறது? நானே சொல்லிடுறேன். நான் இங்க வந்தது இங்க இருக்கிற உங்க நகை பணம் பொருள் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போகத்தான். பாவி, என்னமா புதுசா ஒரு கதை சொல்றான்? அது நாங்களா இருக்கிற வரைக்கும் நடக்காது. அதுக்கு நீங்க எல்லாரும் சுயநினைவோட இருந்தா தானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் மயங்கி விழுந்துட போறீங்க. உங்க எல்லாரோட நகை மொத்தத்தையும் நான் ஆட்டையை போட்டு போறேன். ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்த ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்திருக்கேன். ஐயோ, இவன் கொடுத்தது மயக்க மருந்தா? சுபத்ரா, நாம மோசம் போயிட்டோமா? எப்படி கதையில ஒரு ட்விஸ்ட்? கண்ணா, ஒரு நிமிஷம். உன் கதையில மேடம் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இவங்க குடிச்ச ஜூஸ் எல்லாம் காலாவதி ஆகி கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இவங்க குடிச்சதெல்லாம் நல்ல சத்தான ஆரோக்கியமான பானம். இத இருக்கு பாடி. இப்ப அடுத்து நான் அடிக்க போற அடியில நீ எப்படி இங்க வந்தன்னு சொல்ல போற? ஏ வீட்டுக்கே வந்து எல்லா சொத்தையும் சுருட்டிட்டு போலான்னு பாக்குறியா? குடு சக்தி ஒண்ணு. சிவா, இவனை உடனே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பா. இவன மாதிரி ஆளுங்களா இனிமே ஊருக்குள்ளே இருக்க கூடாது. இருந்தாங்கன்னா நம்ம மாதிரி நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்கப்பா. கூட்டிட்டு போ. சதி, சாரி சதி. மாமா, நீங்க சாரி கேக்குறீங்க? இது உங்க தப்பு இல்ல மாமா. நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த நம்பும் போது நாமளும் அதை நம்பித்தான் ஆகணும். பரவாயில்ல, விடுங்க. சக்தி, நீ மட்டும் கொஞ்சம் தெளிவில்லாம இருந்திருந்தனா நம்ம நிறைய விஷயத்தை இழந்திருப்போம். சுந்தர், இதெல்லாம் உண்மையா சம்பாதிச்சது. உண்மையா சம்பாதிச்சதும் உண்மைய நேசிச்சதும் எப்பவுமே நம்மள விட்டு போகாது. உண்மையை நேசிச்ச எதையும் யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. ஐயோ சக்தி மேடம், இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த போலீஸ் சாமியார் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைங்க. டேய், ஆமா, இவன் கூட ஒரு குள்ள இருந்தானே, அவன் எங்க? தம்பி பாஸ், இங்க வாங்க. இங்க இருக்கா பாருங்க. பாத்தீங்களா? ஆமா, கூட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க மாதிரி ஒளிஞ்சிருக்கா பாருங்க. டேய், எந்திரா. டேய், வாடா வாடா புள்ள சாமி. வா ப்ரோ, வாடு போடா போடா. சக்தி, நீ இருந்ததுனால தான் இங்க ஏதோ பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருக்கு. நானும் அவசரப்பட்டுட்டேன் சக்தி, சாரி. அக்கா, நீ எதுக்குக்கா இதுக்கெல்லாம் சாரி சொல்லிக்கிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, நீ போ. Thank you.